இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த மதிய வேளையிலே உங்களை அன்போடு கூட வாழ்த்துகிறேன். குயவனே என்ற நிகழ்வின் அடிப்படையிலே விசுவாசம் என்ற வார்த்தையை நாம் தியானித்துக் கொண்டிருக்கிறோம். இன்றைக்கும் ரோமாபுரியார்களின் நிருபம் 11:20 நாம் வாசிக்கின்ற போது, நீ விசுவாசத்தினாலே நிற்கிறாய், மேட்டிமை சிந்தை இராமல் பயந்துரு என்ற ஒரு வார்த்தையை நாம் வாசிக்க முடியும். இந்த வசனத்தின் மேற்பகுதியை நாம் வாசிக்கின்ற போது, வேரானது பரிசுத்தமாயிருந்தால் பிள்ளைகளும் பரிசுத்தமாயிருக்கும் என்று வசனம் நமக்கு தெளிவாய் கற்றுக் கொடுக்கிறது. அப்படி என்றால் ஒரு மனிதன் அல்லது ஒரு குடும்பம் கிறிஸ்து இயேசுவில் நிலைத்திருக்கிற அனுபவத்திலே காணப்படுகின்ற பொழுது மாத்திரமே கனி கொடுக்கிற ஒரு அனுபவம் கிடைக்கிறது என்பதை நாம் வார்த்தையின் மூலமாக இன்னும் ஆழமாய் அறிந்து கொள்ள முடியும். இதை குறித்து அப்போஸ்தலனாகிய பரிசுத்த பவுல் சொல்லுகிறார், நீங்கள் கிறிஸ்து இயேசுவுக்குள் வேர் கொண்டவர்களாகி என்று சொல்லுகிறார். அனுதின ஜீவியத்திலே இயேசு கிறிஸ்துவுக்குள் ஆழமாய் வேர் கொள்ளுகிற ஒரு அனுபவம் காணப்படுகின்ற பொழுது அவர் பரிசுத்தர் ஆகியால் நாமும் பரிசுத்தமான ஒரு ஜீவியத்திற்கு நேராக நம்முடைய வாழ்க்கையை அனுதினமும் தொடங்குகிற ஒரு அனுபவம் நிறைவாய் இருக்கும் என்பதாக நாம் வேதத்தின் அடிப்படையிலே தெளிவாய் அறிந்து கொள்ள முடியும். எனவே ஒரு மனிதன் விசுவாசத்தில் நிலைத்திருக்க வேண்டும் என்றால் அவன் கிறிஸ்து இயேசுவுக்குள் ஆழமாய் நிலைத்திருக்க வேண்டும், வேர் கொள்ள வேண்டும். ஒருவேளை எப்பேற்பட்ட ஒரு சூழ்நிலையாக இருந்தாலும் இயேசு கிறிஸ்துவை சார்ந்து கொள்ளுகிற ஒரு அனுபவம் வேண்டும் என்பதை குறித்து பரிசுத்த வாக்கியங்கள் நமக்கு ஆழமாய் கற்றுக் கொடுக்கிறது. இதைத்தான் அப்போஸ்தலனாகிய பரிசுத்த பவுல் சொல்லுகின்ற பொழுது 2 Timothy 1:12 நாம் வாசிக்கிறோம், நான் விசுவாசித்திருக்கிறவர் இன்னார் என்று அறிவேன் என்று சொல்லுகிறார். நான் நித்தமும் நோக்கி பார்க்கிறவர், நித்தமும் என்னை வழி நடத்துகிறவர், நித்தமும் என்னுடைய தேவைகள் எல்லாவற்றையும் சந்திக்கிறவர். ஒருவேளை நான் வாழ்க்கையினும் படகிலே ஆடிக்கொண்டிருக்கின்ற பொழுதும் அவர் என்னை நடத்துகிறவர் என்ற விசுவாசத்திலே பலப்பட்டு இருப்பதாக அப்போஸ்தலனாகிய பரிசுத்த பவுல் தெளிவாய் சொல்லுகிறார். எனவேதான் நான் விசுவாசித்திருக்கிறவர் இன்னார் என்று அறிவேன் என்று சொல்லுகிறார். என்னை கேட்டுக்கொண்டிருக்கிறேன் அன்பு சகோதரனே சகோதரியே, நீங்கள் விசுவாசத்தினாலே நிற்க வேண்டும் என்றால் மேட்டிமை சிந்தை வேண்டாம், கர்த்தருக்கு பயந்துருங்கள். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்குள் ஆழமாய் வேர்கொள்ளுகிற அனுபவங்களை பெற்றுக்கொள்ளுங்கள். ஒவ்வொரு நாளும் பரிசுத்தத்தின் மேல் பரிசுத்தம் அடையுங்கள். விசுவாசத்தில் பலமாய் நிலைத்துருங்கள், விழித்துருங்கள் என்று ஆவியானவர் நமக்கு கற்றுக் கொடுக்கிறார். விசுவாச வாழ்க்கையிலே நான் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பின் சென்று நடப்போம், இன்னும் உறுதியாய் காணப்படுவோம், பாவம் நிறைந்த இந்த உலகத்திலே பரிசுத்தத்தை காத்து கொள்ளுவோம். ஒருவேளை பலவிதமான காலகட்டங்களை கடந்து செல்கிற இந்த காலத்திலே நாம் இயேசு கிறிஸ்துவை ஆழமாய் பற்றி கொள்ளுவோம், அவரே விசுவாசித்து செயல்படுவோம். அவர்களோடு கூட உங்களுக்காக பெரிய காரியங்களை செய்வாராக. ஆமீன், ஆமீன்.